ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் கழித்து ஒரு நல்ல ப்ராப்பர் ரிவ்யூ வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெண்டு படம் பார்க்க போகிறோம், ஒன்றும் இல்லை ரெண்டு படம் பார்க்க போகிறோம். ஏன் ரெண்டு படம் அப்படின்னு நினைப்பீங்க? ஏன்னா ரெண்டு வீடியோ போட்டால் ரெண்டு கண்டென்ட் ஆச்சே அப்படின்னு நீங்களும் யோசிப்பீங்க, அது எனக்கும் இருக்குது. பட் ஆனால் சில காரணங்களுக்காக அது ரெண்டுத்தையும் ஒரே வீடியோவில் கொண்டு வரேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ அந்த காரணம் என்னன்னு தெரியணும்னா வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக விடாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னடா இவன் கொஞ்ச நாள் ஆளே காணும், திடீர்னு இப்போ வரா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கரெக்டு தான், அதெல்லாம் தப்பே இல்லை. நடுவில் எல்லா படமும் ரிலீஸ் ஆச்சு, நானும் பார்த்தேன், எல்லாம் ஓகே தான், நல்ல படங்களும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் தமிழில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த படமும் இல்லை. இன்றைக்கி பார்த்த படம் சொல்லுங்கிற அளவுக்கு இருக்குது, அதனால தான் இந்த வீடியோ கண்டென்ட். ஓகேவா? ஸோ வீடியோட கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு நினைப்பீங்க? 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் லவ்வில் பிரச்சனையா அவங்களுக்கு, அண்ட் அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸாக படம் பார்க்குற எல்லாருக்கும் குடும்பத்தில் பிரச்சனையா அவங்களுக்கும் இருக்குது. காஃபி வித் கதல். ஸோ ரெண்டு படம், லவ் டுடே அண்ட் காஃபி வித் கதல், ரெண்டு படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு லவ் டுடே பற்றி பார்த்துடலாம். படத்தில் என்ன இருக்குது, ஏதெல்லாம் இருக்குது, அதெல்லாம். இந்த படம் லவ் டுடே, அதை நான் பார்க்கறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்று, 25% வந்துட்டு யுவனுக்காக மட்டும்தான், அண்ட் அடுத்த கொஞ்சம் அந்த ஒரு கால்வாசி சதவீதம் வந்துட்டு டேரக்டர் பிரதீப் தான். அவரோட கோமாளி படம் பார்த்துருக்கோம், பட் ஆக்டிங்கில் எப்படின்னு தெரியல, சில சில ஷாப்பிங் பண்ணிருக்கோம், அதில் நல்லா நடிச்சிருப்பாரு கூட. ஸோ படத்தை எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாதுல்ல, அதனால் போய் பார்த்தோம். பட் சீரியஸ்லி சொல்கிறேன், ஸோ சர்ப்ரைசிங்லி பிரதீப் பண்ணிட்டு அவரோட ஆக்டிங்லேயும் சரி டேரக்ஷன்லையும் சரி ரெண்டுத்தையுமே ஒன்றா கம்பைன் பண்ணி வேற அளவுக்கு பண்ணிருக்கான்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு புது ஆக்டர் நடிக்கிற மாதிரியே இல்லை, அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஃபீலிங்காக, ஒரு ஃபீலிங்கான விஷயம், ஒரு அழுகிற விஷயம், ஒரு காமெடிக்கு ஃபன் பண்ணுற விஷயம், சிரிக்கிறது எல்லாமே வந்துட்டு நியூவாகவே இல்லை, ஏதோ ஆல்ரெடி பார்த்து பலனை முடிஞ்சு போகிறது தான் இருக்குது. மேபி ஒரு நம்ம கூட பல ஒரு ஃப்ரெண்டு போல் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு நியூ ஃபேஸ்க்கான ஒரு எந்த தயக்கமே தரங்களும் எதுவுமே இல்லை. அதனால் அந்த நம்மளோட பெர்செப்ஷனே அவர் மாற்றிட்டார். இது என்னோடய படம், நீங்கள் எனக்காக வந்து பாருங்கள், அதில் அவங்களுக்கு சிறப்பாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு படத்துலேயே. டேரக்டர் பிரதீப் அவரை பற்றி வந்துட்டு ஒரு சில விஷயம் சொல்லணுங்க. அவரோட சில ஸ்டேஜ் ஸ்பீச்லாம் பார்த்துருக்கேன், அவர் பேசுகிற விதம், பிஹேவியரில் வந்துட்டு தலைவரோட சாயலும் அதுக்கப்புறம் மிஸ்டர் டி அவரோட சாயலும் கொஞ்சம் அங்கங்கே தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு லவ் டுடே ப்ரமோஷனுக்கு வீடியோஸ்லாம் பார்த்துருந்தேன், அது வந்துட்டு ரொம்ப பம்மி, ரொம்ப காமாக, ரொம்ப செட்டில்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன் என்ன மேட்டர்னே தெரியல. ஒருவேளை நம்ம படத்துக்கு முன்னாடியே வந்துட்டு ஓவராக பேசிட்டா, நம்ம இன்னும் நக்கலாக பேசிட்டா எதா ஆகிடுமோ. ஆனால் ஸ்டேஜில் தான் அப்படி தான் பேசியிருக்காரு, இதில் ஏன் அப்படின்னு தெரியல. அது ஒன்று நடிப்பா இல்லை ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் படம் ஒர்த்தா இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு முக்கிய பலம் யாருன்னா யுவன், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட சாங்ஸ் மூணே மூணு சாங் தான், பிரின்ஸ்லேயும் மூணு சாங் தான் நினைப்பீங்க. அந்த பிரின்ஸோட படமும் மூணு பாட்டு தான் ஹிட் ஆச்சு, படம் எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதே போல் இதுலேயும் மூணு பாட்டு இருக்குது, படம் அப்படி இருக்குமா நீங்கள் நினைச்சிருப்பீங்க, அப்படி இல்லவே இல்லை. ஒவ்வொரு பாட்டும் கச்சிதமான இடத்துல வச்சு செம்மையாக தெரிவிக்க விட்ருக்காங்க. சில பாட்டு வேணும்னா வேணும், சில பாட்டு வேணாம்னா வேணாங்கிற அளவுக்கு எல்லாமே முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த டேரக்டருக்கு அந்த படத்தில் உள்ள ரொம்ப நம்பிக்கையான தைரியமான விஷயம் நான் நம்புவேன். ஸோ வந்துட்டு பாட்டு நம்மளுக்கு ரொம்ப தனியாக வந்த மாதிரி கூட தெரியல, அழகாக அப்படியே ஒரு கதையோட ஓட்டத்திலே போன மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் யுவன் ரொம்ப முக்கியமான விஷயம் பேலன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காரு, அண்ட் பிஜிஎம்லையும் நியூவாக புதுசு புதுசாக குயிக்கியாக ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சில ஒரு சின்ன பிட் சாங் ஒன்று இருக்குது மாமா குட்டி அப்படின்ட்டு, அதெல்லாமே கூட நம்மளுக்கு புதுசாக ரசிக்கிறபடி எவ்வளோ ஜாலியாக என்ஜாயபிளாக இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான செம்ம பிளேஸ் என்னன்னா காஸ்டிங் தான். காஸ்டிங் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சத்யராஜும் சரி ராதிகா மேமும் சரி அவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க. அதுவும் சத்யராஜ் சார் வந்துட்டு ஒரு சீனில் வந்துட்டு வீணா வாசிக்கிற மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சீன் அவர் அப்படியே போர்ட்ரே பண்ணி தூக்கி பிடிப்பார். இதெல்லாம் எங்கெங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கணும், இன்னும் நிறைய நம்ம பார்த்து. ஆனால் எக்ஸைட்மெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு. அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு சில விஷயம்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே நடக்கிற சில சலம்பல்கள் அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் தெரியும், ஆனால் ரசிக்கிறபடி சிரிப்பை உண்டாகும். ஏன்னா ராதிகா மேம் மோடி வந்துட்டு ஃபோனு, அந்த ஃபோனுக்காகவே ஒரு சில டைலாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப சீரியல் மாதிரி இருந்தாலும் அது நம்ம சிரிக்க வைக்குது, நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ இந்த படம் ஏன் நல்லா இருக்குது,
நல்லா இருக்கிறதுக்கான காரணம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கனெக்ட் கொடுக்குது. இந்த படம் நம்ம லைஃப்ல எங்கேயோ ஏதோ ஒரு விஷயம் நடந்த மாதிரி, நம்ம ஏதோ பண்ண மாதிரி, அதை நம்மளுக்கு ஒரு ஆப்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம யுவன் வந்துட்டு எவ்வளோ தடவை நம்ம கம்பேக் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருப்போம், ஆனால் அவர் கம்பேக்கே இல்லை, எப்பவுமே அதே இடத்துல மட்டும்தான் இருக்காரு. அவரோட புது புது மியூசிக்ல, புது புது பிஜிஎம்ஸ்ல நம்மளுக்கு ஆச்சரியத்தை மட்டும்தான் கொடுக்குறாரு. அது ஒன்று. ஸோ ஹீரோயின் ஆக்டிங், அவங்களோடதும் அதுக்கப்புறம் வந்துட்டு பிரதீப், அவங்க ரெண்டு பேரும் கோஸ்டார் பண்ணி அந்த படத்தை மூவ் பண்ணும்போது அவ்வளோ அழகாக பேலன்ஸ்டாக இருக்குது பார்க்கவே. ஸோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யோகி பாபு ஆல்ரெடி காமெடியன் இல்லை ஆர்டிஸ்ட் ஆக்டர்ன்னு தெரியும். இந்த படத்தில் அதை இன்னும் நல்லா ஆழமாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவரோட தேவை எதுவோ அதை மட்டும்தான் அவர் பண்ணிருக்காரு. காமெடி ரொம்ப அன்வான்டாக பண்ணவே இல்லை, அதுதான் முக்கியமான விஷயமே. ஸோ யோகி பாபு இதை மாதிரி தொடர்ந்து படம் நடிக்கணும், அதெல்லாம் நம்மளும் பார்த்து ரசிக்கணும். இந்த படத்தில் காமெடி ட்ராக்குன்னு தனியாக எதுவுமே இல்லை, அதில் வர காமெடி எல்லாமே நேச்சுரலாக இருக்குது, நம்மளுக்கு ரிலேட்டபிளாக இருக்குது, நம்மளை அந்த நொடியே சிரிக்க வைக்குது. ரொம்ப லேட்டாலாம் அப்படி இப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. சிம்பிளாக பசங்களுக்குள்ள என்ன பேசிப்பாங்க, வீட்டுக்குள்ளே என்ன பேசிப்பாங்க, அந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் என்னென்ன காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆகுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ கனெக்டபிளாக ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் படம் ஒரு லாஃப்டர் ரியாக்டாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் நடுவில் கொஞ்சம் கருத்து ஊசி குத்துறாங்க, அந்த ஊசி ரொம்ப வலிக்கல, அம்மா அப்படின்னு கத்துற அளவுக்கு இல்லை, நார்மலாக இருக்குது, லைட்டாக சுகமாக போட்டதுக்கு ஒரு தேச்சி போல் அது போல தான் இருக்குது. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா, ஹீரோயின் அவங்களோட ரோல் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்களோட மாடலேஷன், அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனு எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஆப்டாகுது, அப்படியே நேச்சுரலாக இருக்குது. இவங்க இன்னும் நிறைய படம் நடிக்கணும், அதுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தோட ரிவ்யூ முடிஞ்சுது. ஸோ லவ் டுடே படம் வந்துட்டு நம்ம 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் ஒரு டோட்டல் வைபாக தான் இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக வரலாம், ஃபேமிலி ஆடியன்ஸும் போகலாம். அங்கே இங்கே ஒரு விதமான கொஞ்சம் டைரக்ட் ஜோக்ஸ்லாம் இருக்கும், பட் தரமாக பார்க்கலாம். இப்போ தான் எல்லாமே மாறி போச்சு. ஸோ அது இதனால் நம்ம புறக்கணிக்கலாம் முடியாது, எல்லாருக்கும் படம் தான். ஆனால் எஸ்பெஷலி வந்துட்டு 90s அண்ட் 2K கிட்ஸ் அவங்களுக்கு இந்த படம் தூக்கி வச்சு கொண்டாடலாம், அதுதான். ஸோ இப்போது நம்ம சுந்தர்சி டேரக்டர் அவரோட காஃபி கதல் அந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி நான் என்னென்ன சொல்ல, மூளை குழம்பி பைத்தியம் பிடிக்காம வெளியே வந்ததே பெரிய விஷயங்க. ஏன்னா சும்மா ஜவ்வு மாதிரி அங்கே இங்கே இங்கே நொய் நொயின்னு இழுத்து விட்டுட்டாங்க படத்தை. வந்துட்டு உள்ளே நம்ம ஆக்சுவலாக லவ் டுடே பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஷோவே இந்த படத்துக்கு போயிட்டேன். அந்த லவ் டுடே எவ்வளோ என்ஜாய் பண்ணிச்சோ அந்த மொத்த என்ஜாய்மெண்ட்டும் எங்கே எனக்கு இங்கே ஸ்பாயில் பண்ணி விட்டுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் சார், ஏன் இப்படி படம் பண்ணுங்க, ஆனால் இப்படி நோவடிக்காதீங்க. அரண்மனையிலே தெரிஞ்சிருச்சு நீங்கள் யார், எவ்வளோ பெரிய ஆள், எப்படிலாம் டேரக்ட் பண்ணுங்கன்ட்டு. சரி, இருந்தாலும் நான் மறுபடியும் ஒரு யுவன் மேலேயும் ரிஜுவா மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு நான் அந்த படத்தை உள்ளே வரேன். ஆனால் அதையும் நாசம் பண்ணுறீங்க சிறப்பாக. லவ் டுடே படத்துக்கு யுவன் எவ்வளோ பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரோ அதே அளவுக்கு இந்த படத்துக்கும் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை சரியாக வழி அமைச்சிக்கலன்னு தான் நான் சொல்லணும் சுந்தர்சி சார். அவ்வளோ மியூசிக்கும் அவ்வளோ சாங்ஸும் இருந்தும் படம் ஒன்றுமே இல்லையே, அப்படிதான் பாட்டு போய்கிட்டே இருக்கு. எப்படின்னா ஊட்டியில் ஷூட்டை வச்சுட்டாங்க, கேமரா கொண்டு போய் இறக்கிட்டாங்க, அப்போ அவங்க போனதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணுமே, அப்படி தான் இருந்துச்சு. இந்த காஃபி கதரில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபங்க்ஷனு, பார்ட்டி, கெட் டுகெதரு, இல்லை என்கேஜ்மெண்ட்டு, ரிசப்ஷனு, அது இதுன்னு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா வாழ்க்கையை வாழ மாட்டிங்களா, வேலைக்கு போக மாட்டிங்களா, சோறு தூண்ட மாட்டிங்களா, ஏகப்பட்ட பிரச்சனை இது ஒருத்தர் வாழ்க்கையில். ஆனால் வந்துட்டு இவங்க பார்ட்டி எதுவும் கலர் கலராக ட்ரெஸ்ஸை போடுங்க, ஷார்ட்ஸு, டாப்ஸு, அது இதுன்னு என்னென்னலாமோ போடுங்க, போட்டு விடுங்க, அங்கே இங்கே நடங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, சும்மா பேசுங்க. இதெல்லாம் நான் யூடியூப்லேயே ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு விடுவேன், வீல் ஆகல, நான் ஏன் இப்போ இதை உங்கள் படத்துக்கு பார்க்க வரணும். எவ்வளோ 110 ரூபா நாசமாக போனது மட்டும் தான் மிச்சம். நம்ம யோகி பாபு சார் வந்துட்டு இப்போ தான் ஆர்டிஸ்ட் ஆகிட்டாரு, கொமெடியன் இல்லை அப்படின்லாம் சொன்னோம், நல்லா பாராட்டினோம். ஆனால் அதை அப்படியே திரும்பி வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது ஏன் ப்ரோ அப்படிங்கிற அளவுக்கு தான் பண்ணிட்டீங்க. பண்ணுங்க படம், காசு சம்பாதிக்கணும், யாரும் வேணாலும் சொல்ல, வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், எல்லாம் சரிதான். நல்ல படத்தை பண்ணிட்டு போங்க ப்ரோ, நிம்மதியாக படத்தை பார்த்துட்டு போவோம், சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இந்த சின்ன வயசில் வந்துட்டு நம்ம எல்லாம் பொருட்காட்சி வீட்டில் போட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த பொருட்காட்சியில் வந்துட்டு 100 ரூபாய்க்கு 10 பொருள் வாங்கிக்கலாம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது போல் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து என்னப்பா எனக்கு ஒரு 5 ஹீரோயின் வேணும் கேட்டுருவார் போல் காஷ்னர்கிட்ட. அவரும் ஒரு 5 ஹீரோயினை பிடிச்சிட்டு வந்துட்டார். அதை வச்சு இன்னெல்லாம் ஷோகேஸ் பண்ணணும், தேவையில்லாததெல்லாம் பண்ணணும், அப்படியே கிளாமரை காமிக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணணும், எதுக்கு
ஐட்டம்ஸ் சமைக்கணும் தேவையில்லை. இதெல்லாம் கேட்கல, நாங்கள் நான் மட்டும் இல்லை ஆடியன்ஸே விரும்பலை. ஏன்னா லவ் டுடேல படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ஆடியன்ஸ் பேக்கடாக எங்கேஜாக இருந்துச்சோ, அடுத்த வருஷம் இந்த படம் பேண்டாக இருக்குது அப்போவே தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப நம்பினேன் சுந்தர்சி சார் நாளைய இயக்குனர்ல வந்துட்டு அவ்வளோ புத்திசாலித்தனமாக பேசினவரா இவரு, அன்பேசியும் டைரக்ட் பண்ணாரா இவரு அப்படிங்கிற அளவுக்கு வேதனையாக தான் இருக்குது, மனக்குமுறலாக இருக்குது. ஏன் சார் இதை மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? 110 ரூபா நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களா? ஸோ ஃபைனலாக நான் சொல்லுவது என்னென்னா, இந்த படத்தை காஃபி இருக்காது, இந்த படத்தை பர்டிகுலராக அவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் இருந்தாலும் ஜீவா ஜெய் ஸ்ரீகாந்த் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட பேரே தெரியல, ஆனால் அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ளே இருக்காங்க, அத்தனை பேர் இருந்தாலும் படத்தில் ஒன்றும் இல்லை. ஸோ பெஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட். இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ள படத்தில் எப்படா நீ குறைய கண்டுபிடிப்ப, நான் படத்தை போய் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை, இந்த படத்தோட கதையை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் கூட பண்ணலை. ட்விட்டரில் ஒரு நண்பர் போட்டிருக்காரு அந்த கதையை ஒரு சின்ன இமேஜாக மீமா, அதை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோலேயே பாருங்கள். பார்த்துட்டு அதை ஃபுல்லாக படிங்க, வெயிட் பண்ணி படிச்சுட்டு கதை புரியுதுன்னா தைரியமாக போய் பாருங்கள். யார் வேணான்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், உங்கள் 110 ரூபா யார் கேட்க போகிறா? ஸோ இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க, நிறையகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் ஏகப்பட்ட பேர் யார் எல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நிறைய வீடியோஸை கொண்டு வர பார்த்துட்டு இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு இஷ்யூ இருக்கிறனால கொஞ்சம் அப்பப்போ ரெகுலராக அப்டேட்டாக இருக்க முடியல, பட் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு பார்க்குறோம். எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கும். புதுசாக உங்களுக்கு பாருங்கள் பேக்ரவுண்ட்லாம் வேறு வச்சுருக்கேன், பார்த்து பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும்.